ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அளவு சுடிதாரை வச்சு நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிதானமாக பொறுமையாக தான் சொல்லியிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுருக்கிறேன். அந்த மடிப்பு பக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வைங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்போ தான் நம்ம வெட்ட முடியும். இங்கே வந்து அளவு சுடிதாரை வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், அளவு சுடிதாரில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு தான் நான் ஃபுல்லாக எடுத்து லைனிங்கை மடித்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம லைனிங் கீழே 2 இன்ச் மடித்து தைக்கும் போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அளவு சுடிதாரில் உள்ள அதே அளவு தான் போட்டிருக்கிறேன். அளவு சுடிதார் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கரெக்டாக முன்பக்க கழுத்து இருக்குல்ல அது வெளியே வர மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக மடிச்சுட்டு லைனிங் கிளாத்தோடு சேர்த்து இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பிக்னஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து கிளாத்தை வந்து அங்கேயும் மூவ் ஆகாது, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கழுத்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது நம்ம ஃப்ரண்ட் கிளாத்தும் ரெண்டுமே மார்க் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என்கிட்ட கஸ்டமர் கேட்டது என்னென்னா, பேக் கழுத்தை கொஞ்சம் இறக்கி வைக்க சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஃப்ரெண்டையும் பேக்கையும் ஒரே அளவு தான் எடுத்திருக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் கழுத்தை நீங்கள் மார்க் இருக்கக்கூடிய சரியான அளவில் மார்க் பண்ணிவிட்டு, ஷோல்டரும் அதே அளவு சரியான அளவில் நீங்கள் மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி ஆம் ஹோலும் கரெக்டான அளவில் வந்து நம்ம ஆம் ஹோலையும் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நமக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஷோல்டர் வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஷோல்டரை வந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் போட்டு வெட்டுறேன். ஏன்னா அப்போ நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், அந்த இடம் லூஸ் கொடுக்காமல் இருக்கும். அதுக்காக வேண்டி நான் அப்படி வெட்டியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஃப்ரண்ட் கழுத்து, ஷோல்டர், ஆம் ஹோல் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இருக்கக்கூடிய சரியான அளவில் நம்ம வந்து ஆம் ஹோல் கீழேருந்து மார்க் பண்ணிவிட்டு ஓப்பனுக்கு கொஞ்சம் அப்படி டேஷ் போட்டு விட்டுக்கோங்க. அப்புறம் கீழே உள்ள அதே அளவை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் இதை வந்து சுடிதாரில் மார்க் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃப்ரெண்டு கழுத்து வரையணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த இருக்கக்கூடிய அந்த பேக் கழுத்து இருக்குல்ல அதை கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின பதிவு நம்ம சேனலில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரண்ட் கழுத்தை கரெக்டான அளவில் வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்படி போட்டுட்டோன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் ஒரே கழுத்துங்கிறதுனால நான் இதே அளவு போட்டு வெட்டிக்கலாம். இப்போ ஷோல்டரும் பாருங்கள், அதே மாதிரி கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்லாண்டிங்காக போட்டு கட் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாமே சரியான அளவு. இப்போ ஸ்டிச்சிங்காண்டி நம்ம இடம் விடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கழுத்துலேருந்து முன் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் விடணும். ஃபஸ்ட்டு விட்டுட்டு நம்ம அந்த 1/2 இன்ச்சை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வர மார்க் பண்ணிட்டு வாங்க. இது வந்து இருக்கக்கூடிய அளவுலேருந்து நம்ம முன்பக்கமாக நம்ம 1/2 இன்ச் எடுக்கிறோம். அப்புறம் ஆம் ஹோலுக்கு அதே மாதிரி, ஷோல்டருக்கு அந்த பக்கமாக 1/2 இன்ச்சும், ஆம் ஹோலுக்கு இருக்கக்கூடிய அளவுலேருந்து மேல் பக்கமாக 1/2 இன்ச்சும் விட்டு அதை ரெண்டையும் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு 1 இன்ச்சு சென்டரில் விடுங்க. 1 இன்ச்சு விட்டுட்டு இப்போ நீங்கள் வளைச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கட்டிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆம் ஹோல்லேருந்து ஓப்பனுக்கு, சைடு ஓப்பனுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஃப்யூச்சரில் வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பிரித்து விட இடம் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஆம் ஹோல்லேருந்து சுடிதாரோட சைடு ஓப்பன் வரைக்கும் 1/2 இன்ச் இடமும், ஆம் ஹோலுக்கு கீழே உள்ள இடத்துக்கு ஓப்பனுக்கு 1 இன்ச் இடமும் விட்டுறேன். அது போதுமானது. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த ஆம் ஹோல் கீழே உள்ள இடத்துக்கு வந்து 1 இன்ச்னால எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வீடியோ போட பார்க்குறேன். இங்கே இந்த மாதிரி கட் வரைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பேக்குன்னு சொல்லி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கிளாத்தை கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த இது ஃப்ரெண்டாக பேக்காங்கிறத நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
ஷோல்டர் பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் சரிச்சு வெட்டணும் இல்லையா ஸ்லாண்டிங்காக. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வெட்டி விட்டுருங்க. அப்போ ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு சைடு ஓப்பன் இருக்குல்ல அதையும் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் சேர்ந்த இதில் ஆம்ஹோல் பக்கமும் இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தைக்கும்போது எந்த இடத்துல சரியாக தையல் வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ அடுத்து ஸ்லீவ் கட்டிங் நம்ம பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி எடுத்து அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நாலாக இருக்குது, அதை நம்ம ரெண்டாக மடிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ மடிப்பு பக்கம் நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வச்சுட்டு அளவு சுடிதாரில் ஸ்லீவ் எடுத்து நீட்டாக ஒன்று போல் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நான் ஆல்ரெடி ஸ்லீவ் கட்டிங் வீடியோ போட்டிருக்கிறேன் ப்ளவுஸ் கட்டிங் எல்லாம். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பிக்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரெக்டாக வச்சுட்டு நம்ம மேல் பக்கம் வந்து சரியான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு நான் ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ அது கிளாத்தோட எஜ்ஜு வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். கீழ்ப்பக்கம் அதே மாதிரி ஆம்ஹோல் பாருங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவு கீழே கரெக்டாக வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு வேண்டி விட்டுருக்கிறேன். ஸோ கரெக்டாக ஈவனாக சரியான அளவு வரைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஈஸி தான், நம்மளே வரைஞ்சிடலாம். ஸோ கிளாத்தை எடுத்துகிட்டு சரியான அளவு இருக்குல்ல அதை வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நமக்கு ஆம்ஹோலில் சரியான அளவு இருக்குது, மேலேயும் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு தையலுக்காண்டி இடம் உடனும்ல மேலே ஒரு அரை இன்ச்சு, அதுக்கப்புறம் இங்கே ஆம்ஹோல் பக்கம் ஒரு அரை இன்ச்சு. ஸோ இது வந்து தையலுக்கு ஃபஸ்ட்டு விட்டுறலவா, ஃபஸ்ட்டு வந்த லைன் வந்து தையலுக்குள்ள லைன். அதுக்கப்புறம் சைடு வந்து நமக்கு ஆம்ஹோல்லேருந்து சைடு ஓப்பனுக்கு 1.5 இன்ச்சு விட்டோம்ல, ஸோ அதே அளவு தான் இங்கே 1.5 இன்ச்சு நான் விட்டுருக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் கிளாத்தை கட் பண்ணுங்கள். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து லைனிங் கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதே கிளாத்தை போட்டு மெயின் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். அது ஏதாவது உங்களுக்கு சுடிதாரில் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றியும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.